அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, டிஎஸ்சி டாங்கள் பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி டீடைலா பார்க்க போறோம். நான் புதுசா டிஎஸ்சி டாங்கள் வாங்கணுமா? ஆல்ரெடி நான் டிஎஸ்சி டாங்கள் வச்சு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல பில்ல அப்ரூவ் பண்ணி ட்ரெஸ்ஸரிக்கு ஃபார்வேர்ட் பண்றேன். நான் எதுக்கு புதுசா டிஎஸ்சி டாங்கள் வாங்க வேண்டும்? என்னோட டாங்கள் தான் நல்ல ஒர்க் ஆகுதே, அது என்ன சிசிஏ கைட்லைன்ஸ்? ஓஇஎம் ப்ரீஃபிக்ஸ் என்றால் என்ன? டிஎஸ்சி டாங்கள் எங்கே வாங்கணும்? எவ்வளவு ரூபாய் இருக்கும்? ஆர்ஏ அப்படினா என்ன? இது போன்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இம்முத்துராவிலிருந்து இப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சிசிஏ கைட்லைன்ஸ் படி பழைய டிஎஸ்சி டாங்கள், அதாவது ஓல்ட் வெர்ஷன் டோங்கல், ஜூன் 30, 2023க்கு அப்புறம் ஒர்க் ஆகாது. இதுக்கப்புறம் நியூ வெர்ஷன் டாங்கள் தான் ஒர்க் ஆகும். எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப ஜூலை மாசம் வந்துடுச்சு, ஆனாலும் ஓல்ட் வெர்ஷன் டோங்கல் வச்சு என்னால பில் அப்ரூவ் பண்ணி ட்ரெஷரிக்கு அனுப்ப முடியுதே? அப்ப நீங்க சொன்ன தகவல் தவறானதா? இந்த சந்தேகம் தானே உங்களுக்கு வந்து இருக்கு? இந்த சந்தேகத்திற்கு இப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப நான் சொல்ற மூணு கேட்டகரியில நீங்க வரலனா, ஓல்ட் வெர்ஷன் டோங்கலை யூஸ் பண்ணி பில் அப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த மூணு கேட்டகரி என்ன என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, ஜூன் 30, 2023க்கு பிறகு என்னோட டிஎஸ்டி டாங்கிலின் எக்ஸ்பைரி டேட் முடியுது. நம்பர் 2, என்னுடைய டிஎஸ்டி டாங்கில் தொலைந்துவிட்டது. நம்பர் 3, என்னோட டிஎஸ்டி டாங்கலின் பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். இந்த மூன்று கேட்டகரியில வரவங்க ஓல்ட் வெர்ஷன் டிஎஸ்டி டாங்கில பயன்படுத்த முடியாது. இந்த மூணு கேட்டகரியில நான் வரவில்லை என்றால் ஓல்ட் வெர்ஷன் டிஎஸ்டி டாங்களே பயன்படுத்திக்கலாம். சரிங்க, நான் இப்ப இந்த மூணு கேட்டகரியில் வந்து இருக்கேன். நான் இப்ப என்ன பண்றது? இந்த மூன்று கேட்டகரியில் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நியூ வெர்ஷன் டிஎஸ்சி டாங்கில் வாங்கி தாங்க ஆகணும். சரிங்க, நான் எப்படி நியூ வெர்ஷன் டிஎஸ்சி டாங்கல் வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியுற ஆர்ஏ மூலமாக நீங்க நியூ வெர்ஷன் டிஎஸ்சி டாங்கில வாங்கிக்கலாம். ஆர்ஏ நான் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி. சரிங்க, இப்ப நான் வாங்குற டிஎஸ்சி டாங்கில் நியூ வெர்ஷனா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நியூ வெர்சனா ஓல்ட் வெர்சனா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாங்க ஓஇஎம் அப்படின்னா என்ன? ஓஇஎம் அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். இவங்க தாங்க டிஎஸ்சி டாங்கில் தயாரிக்கிறார்கள். இவங்க தயாரிக்கிற டிஎஸ்சி டாக்கில்ல சீரியல் நம்பர் இருக்குங்க. இந்த சீரியல் நம்பர் கஸ் அல்லது டபிள்யூ டி அப்படின்னு ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி சீரியல் நம்பர் ஆரம்பிக்கிற டிஎஸ்சி டாங்கில் தான் நியூ வெர்ஷன்ங்க. நம்ம டைரக்டா இவங்களிடம் போய் டிஎஸ்சி டாங்கல் வாங்க முடியாதுங்க. அதனால ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி ஆர்ஏ அவங்க மூலியமா தாங்க வாங்க வேண்டும். சரிங்க, ஸ்கிரீன்ல தெரியுற ஆர்ஏ ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி அவங்களிடம் எப்படி நான் டிஎஸ்சி டாங்கல் வாங்குவது? ஒரு டிஎஸ்சி டாங்கல் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? ஒரு டிஎஸ்சி டாங்கல் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி கிட்ட போன் மூலம் தொடர்பு கொண்டு பணத்தை ஆன்லைன் மூலமாக அனுப்புனா கூட போதுங்க. அவங்க டிஎஸ்சி டாங்கில உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைத்து விடுவார்கள். கொரியர் மூலம் நீங்க டிஎஸ்சி டாங்கல் வாங்கினதும் அதை சம்பந்தப்பட்ட கருவூலங்களை அணுகி உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டு எப்பவும் மாறி ஐஎஃப்எஸ்ஆர்எம்எஸ்ல யூஸ் பண்ணலாங்க. எதுக்குங்க இந்த நியூ வெர்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் ஓஎஸ் அப்ளிகேஷன் எக்யூப்மெண்ட் எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகுதுல்லங்க. அது மாதிரி தாங்க. அது இல்லாம நியூ வெர்ஷன்ல பாதுகாப்பும் அதிகமா இருக்குங்க. இதெல்லாம் சிசிஏ அதாவது கண்ட்ரோலர் ஆப் சர்டிஃபையர் அத்தாரிட்டி அவங்க தாங்க கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. டிஎஸ்சி டாங்கள் யூஸ் பண்றவங்க எல்லாம் சர்டிஃபையர் அத்தாரிட்டிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ச்சியாக காண ஃபுல் ப்ரூஃப் டெக் தமிழ்
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.